ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிஎஸ் என்டாக் 125 ஸ்கூட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டிவிஎஸ் என்டாக் 125 ஸ்கூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம் வேரியண்ட், அதாவது பேஸ் வேரியண்ட் இது. இந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 124.8 cc உங்களுக்கு வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 9.25 bhp பவர் அட் 7000 rpmல உங்களுக்கு கிடைக்கும். டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 10.5 Nm ஆஃப் டார்க் அட் 5500 rpmல உங்களுக்கு கிடைக்குது. மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 42 km/l உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கர்ப் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 118 kg உங்களுக்கு இதில் இருக்குது. சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 770 mm உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 5.8 liter உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் வந்து எத்தனை லிட்டரில் விழுகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 liter வந்து ரிசர்வ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 95 km/h நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா CVT உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்டிங் பேட்டர்னும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லேயே கிடைக்குது. சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 1 cylinder வரும். வால்வ்ஸ் பர் சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கொடுத்துருக்காங்க. இதில் இக்னிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CDI கொடுத்துருக்காங்க. ஸ்பார்க் ப்ளக் பார்த்தீங்க அப்படின்னா 1 per cylinder உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஏர் கூல்டு கூலிங் சிஸ்டமும் உங்களுக்கு கிடைக்குது. எமிஷன் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு BA6 தான் வருது. ஃபியூயல் டைப் பெட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா காயில் ஸ்ப்ரிங் வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா SBT உங்களுக்கு இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரம்மில் தான் கிடைக்குது. இந்த டிவிஎஸ் என்டார்க்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 155 mm உங்களுக்கு இருக்குது. ஓவரால் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1861 mm உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சர் வாரண்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி உங்களுக்கு 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டியே கிலோமீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 km உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் கிடைக்குது. ஸ்பீடோமீட்டருமே உங்களுக்கு இதில் டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் காஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கிடைக்கும். டிஜிட்டல் ஃபியூல் காஜும் உங்களுக்கு இதில் இருக்குது. இந்த டிவிஎஸ் என்டார்க்கோட பேஸ் வேரியண்ட், அதாவது ட்ரம் வேரியண்ட்டோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சென்னைக்கு சொல்லிகிட்ருக்கேன், எச்ஷோரூம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 88,715 உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஓ சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8597 rupees உங்களுக்கு போயிடும். இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு 6300. அது டோட்டலாக ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,306,612 வந்து உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து இந்த பைக்குக்கு, அதாவது டிவிஎஸ் என்டார்க்கோட ட்ரம் வேரியண்ட்டோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி டு சிட்டி வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் இந்த பைக் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருந்தீங்க அப்படின்னா நியரஸ்ட் டிவிஎஸ் ஷோரூமுக்கு போய் விசிட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேரியண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். நான் ட்ரைவ் பண்ண வரைக்கும் இந்த டிவிஎஸ் என்டார்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டிராஃபிக்கில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கியர் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நம்ம நீட்டாக ஓட்டிகிட்டு ஃப்ரீயாக ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவிஎஸ் என்டார்க்கோட மற்ற வேரியண்ட்டும் நீங்கள் ஷோரூம் போயிட்டு பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒரு பெஸ்ட் வேரியண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 42 கிட்ட சொல்கிறாங்க. டீசன்ட் மைலேஜ் தான், ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது என்னோடய பர்சனல் சஜஷன் தான். ஷோரூம் போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வச்சுருக்க பைக்கோ காரோ நம்ம யூடியூப் சேனலில் ரிவ்யூ போடணுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் இஸ் பை ஃப்ரம் பவன்.